எப்படி இருக்கு இந்த தொழில்? ஏதோ அனுபவ புண்ணியத்தில் நல்லா இருக்கு. பொண்டாட்டி குழந்தைங்களாம் சௌக்கியமா? எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகல. எப்படி அவ இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ச்சி இருக்கு. நீ என்ன என்ன வேணுமோ உட்கார்ந்த இடத்துல செய்யலாம். உட்கார்ந்த இடத்துல எங்க போவனா? ஒரு சுவிட்ச போட்டுனா டூத் பிரஷ் வரும் உன்னை தேடி, இன்னொரு சுவிட்ச போட்டுனா வாட்டர் வரும் வாய்க்கு பிடிச்சிக்கலாம், அப்புறம் ஒரு சுவிட்ச போட்டுனா சாப்பாடு வரும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு இது எதுக்கு நீயா சுவிச்சு போட்டு அதான் வந்து ஊட்டி கூட விடும் அப்படின்னு இருக்கான். இவர் சொன்னார், ஆமா தன்னை சுவிச்சு எவன் போடுறது அப்படின்னு என்னங்க டீ போட்டிருக்கீங்க? இனிப்பே இல்லை அவன், என்னங்க டீ போட்டிருக்கீங்க? ஒரு டேஸ்டே இல்லைங்க. மூணாவது டீயாங்கிறது சூடே இல்லைங்க. உங்களுக்கு மூணு பேருக்கும் அறிவே இல்லடா. ஏண்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு டீ இல்லை சுவை இல்லை அது இல்லை ஓரளவு உடம்பு உயிரை எல்லாம் போற அப்படின்னு தெரிஞ்சு ஓடிட்டாங்க. ஓசி டீ குடிக்கிறவங்க போல வரணும். ராவணனுக்கு 10 தலை. சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். ஏன் இப்படி இருக்கணும் மாணவர்கள் சந்தேகம் கேட்க வேண்டும். கேள் பாப்போம். 10 தலைன்றீங்களே, அவன் எப்படி குப்பரக்க படிப்பான்? அது இதை அவங்களுக்கு 10 தலைன்னு பரிச்சல அதான் கேட்க போறாங்க. அவனுக்கு சாம்பு என்னாச்சு சார், என்ன என்னாச்சு, எப்படி சார் மல்லாக்கப்படுப்பான்னு சொல்லி இவரை குழப்பி விட்டேன். ஆமா அது ஒரு பக்கம் நாயமாத்தியா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார்.